பசுமர் முத்துராமலிங்க தேவரது படத்தை தேவர் சமுதாய மக்கள் வீட்டிலோ கடைகளிலோ வைத்து வணங்குவதை நாம் பார்த்திருப்போம். பிழைப்பு தேடி நகரங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்லும் தேவரின மக்கள் கூடவே தங்களது அடையாளமாக முத்துராமலிங்க தேவரின் படத்தை எடுத்துச் சென்று வணங்குகிறார்கள். பசுமர் முத்துராமலிங்க தேவர் அக்டோபர் 30, 1908 உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் ஒரே மகனாக பிறந்தார். அவர் கைக்குழந்தையாக இருக்கும் போதே அவருடைய தாயார் இறந்துவிட்டார். இதனால் கமுதியில் வாழ்ந்த ஆயிஷா பீவி அம்மாள் என்ற பெண்மணியால் அவர் வளர்க்கப்பட்டார். அவருடைய தந்தையார் மறுமணம் புரிந்து கொண்ட பெண்ணும் இறந்து போனதால் மூன்றாவதாகவும் ஒரு பெண்ணை அவர் மணந்தார். இதனால் முத்துராமலிங்க தேவர் தனது பாட்டி பார்வதி அம்மாளின் பாதுகாப்பில் கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் வளர்ந்தார். அவருடைய இளமை பருவத்தின் போதே அவருடைய தந்தையார் உக்கிரபாண்டி தேவர் 1939 மறைந்தார். அதற்கு பிறகு முத்துராமலிங்க தேவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் ஆர்வம் வரத் தொடங்கியது. 1920 அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் அமலில் இருந்த குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் முதன் முதலாக போராடினார். இந்த சட்டத்தினை எதிர்க்கும்படி விழிப்புணர்வு உண்டாக்கும் வகையில் அவர் தென் மாவட்டங்களில் பல மேடை கூட்டங்களில் பேசினார். இதனால் இது பெரும் போராட்டமாக மாறியது. இதனால் பிரிட்டிஷ் அரசு இந்த சட்டத்தை நீக்கியது. 1936 பர்மாவிலிருந்து திரும்பி வந்த தேவர் தென் தமிழகத்தில் காங்கிரசின் வளர்ச்சிக்கு உழைத்தார். அதன் தொடர்ச்சியாக வந்த தேர்தலில் தேவர் முதுகளத்தூர் தொகுதியில் நீதி கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றார். இதுவே தேவரின் முதல் தேர்தல் வெற்றியாகும். 1937 ராமநாதபுரம் தொகுதியில் தேவர் போட்டியிட்டார். அவரது அரசியல் வளர்ச்சி கண்டு பயந்து போன நீதி கட்சி அரசு பலம் வாய்ந்த எதிர் வேட்பாளராக ராமநாதபுரம் மன்னரை நிறுத்தியது. ஆனாலும் முத்துராமலிங்க தேவர் அந்த தேர்தலில் மன்னரை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றார். பின் வந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி மாகாணத்தினை ஆளும் கட்சியாக உருவெடுத்தது. தேவரின் முக்கிய போராட்டத்தில் ஆலய பிரவேச போராட்டமும் ஒன்று. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் தலித்துகளை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது வைத்தியநாத ஐயரின் எண்ணம். ஆனால் இதை இடைநிலை ஜாதியைச் சேர்ந்தவர்கள் மூர்க்கமாக எதிர்த்தார்கள். இதனால் ராஜாஜி, வைத்தியநாத ஐயர், என்எம்ஆர் சுப்பராமன் போன்றோர் ஆலய பிரவேசம் அமைதியாக நடைபெற தேவரின் ஒத்துழைப்பும் உறுதிமொழியும் வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு தேவர், என் சகோதரர்களான தாழ்த்தப்பட்ட மக்கள் மீனாட்சி கோவிலில் ஆலய பிரவேசம் செய்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் என் மக்கள் தருவார்கள். ஆலயத்திலிருந்து அவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களது பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றார். அதனால் 1939 ஜூலை 8 தலித்துக்களின் ஆலய பிரவேசம் அமைதியாக நடந்தது. 1930களில் முத்துராமலிங்க தேவர் தொழிலாளர்கள் நலனுக்கான போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். அப்போதைய பிரிட்டிஷ் அரசால் மகாலட்சுமி பின்னலாடை தொழிலாளர்கள் பலர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களை மீள் பணியில் அமர்த்தும் போராட்டத்தில் தேவர் 1939 அக்டோபர் 15 கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். இந்த போராட்டங்களில் அவர் வெற்றியும் பெற்றார். பின்னர் 1945 மதுரை டிவிஎஸ் தொழிலாளர் சங்க தலைமை பொறுப்பையும் அவர் ஏற்றார். 1939 திரிபுராவில் நடைபெற்ற 52 வருடாந்திர காங்கிரஸ் கூட்டத்தில் தேவர் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை எதிர்த்து பட்டாபி சீதாராமையா போட்டியிட்டார். சீதாராமையா காந்தியடிகளின் ஆதரவு பெற்றவராவார். ஆனால் போஸ் தேவரின் ஆதரவோடு காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் அமர்ந்தார். தேவர் தென்னிந்தியாவின் வாக்குகளை போஸுக்கு ஆதரவாக திரட்டினார். பின்னர் காந்தியின் தலையீட்டினால் சுபாஷ் சந்திரபோஸ் அந்த பொறுப்பை விட்டு விலகி ஜூன் 22 அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவினார். காங்கிரஸ் கட்சியின் மீதான கருத்து வேறுபாடு காரணமாக முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார். அதன் பின் 1946 நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் முதுகளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தேவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பிரதான எதிர்கட்சியானது. இதில் முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மதராஸ் மாகாணத்திற்கான தலைவரானார். 1949 ஜனவரி 23 சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள். அன்று நேதாஜி என்ற வார பத்திரிகையை முத்துராமலிங்க தேவரே தொடங்கி அதன் ஆசிரியராக இருந்து வந்தார். அன்றிரவு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் உயிருடன் உள்ளார் என்றும், அவர் விமான விபத்தில் இறந்ததாக கூறுவது பொய் என்றும், அவரை தாமே சந்தித்ததாகவும் பகிரங்கமாக அறிவித்தார். இதன் பின்னர் தேவர் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் எந்தவித அறிவிப்பும் இன்றி மறைந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அதிலிருந்து 1950 மீண்டு பொது வாழ்க்கைக்கு அவர் திரும்பினார். இப்படி மறைந்திருந்த காலங்களில் தேவர் சீனாவிற்கும் கொரியாவிற்கும் யாருக்கும் தெரியாமல் பயணித்து அங்கிருந்த சுபாஷ் சந்திரபோஸை சந்தித்து வந்தார் என்று கூறப்படுகிறது.
பின்னாளில் ஃபார்பிளாக் கட்சியில் ஏற்பட்ட பிளவினால் 1948 கட்சி இரண்டாக உடைந்தது. இந்த பிரிவினையில் தேவர் சார்ந்திருந்த பிரிவு மட்டுமே இன்றும் நிலைத்திருக்கிறது. 1952 சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. இதில் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்கிற முனைப்புடன் ஃபார்பிளாக் கட்சி போட்டியிட்டது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை என இரண்டு தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடந்தன. இதில் முத்துராமலிங்க தேவர் அருப்புக்கோட்டை மக்களவை தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார். இரண்டிலும் அவர் வெற்றியும் பெற்றார். இதில் தேவர் மக்களவை பதவியை துறந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று மதராஸ் சட்டமன்ற உறுப்பினர் குழுவில் இடம்பெற்றார். இந்த தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் மதராஸ் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை இழந்தது. மேலும் தேவர் கம்யூனிஸ்டுகளுடன் இணைந்து காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை நிறுவ முனைந்தார். காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க தேர்தலில் இணைந்து அவர் பணியாற்றினார். இந்த தேர்தலிலும் தேவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் மக்களவை உறுப்பினர் பதவிக்கும் முதுகுளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கும் போட்டியிட்டார். இந்த முறையும் இரு தொகுதிகளிலும் வென்றார். இந்த முறை தேவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார். முத்துராமலிங்க தேவர் முதுகுளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த காரணத்தினால் இந்த தொகுதிக்கு 1957 July 1 அன்று இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் தேவரின் ஆதரவு பெற்ற ஃபார்பிளாக் கட்சி வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல் முடிவு ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் பதற்றம் ஏற்பட காரணமாக மாறியது. இது பின்னர் கலவரமாக வெடித்தது. மறவர் இனத்தவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளித்து வந்த தலித் இனத்தவர்களும் பெருமளவில் மோதி கொண்டார்கள். இந்த கலவரம் ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கு வேகமாக பரவியது. இதில் பலர் கொல்லப்பட்டார்கள். 1000 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. September 10 நடந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் சசிவர்ண தேவர் மற்றும் வேலு குடும்பனுடன் முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொண்டார். காங்கிரஸ் சார்பில் 6 தலித் தலைவர்களும் மேலும் பல நாடார் சமூக தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் அனைத்து சமூகத்தினரும் இணக்கமாக வாழ்வதென்று முடிவு செய்யப்பட்டு கூட்டம் கலைந்தது. கூட்டத்தில் பல்லர் சமுதாய மக்களின் பிரதிநிதித்துவம் குறித்து இமானுவேல் சேகரனுக்கும் தேவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் தேவர் அமைதி அறிக்கையில் அவருடன் கையொப்பமிட முடியாது என்று தெரிவித்தார். இதனால் தனித்தனி அறிக்கைகளில் கையெழுத்து பெறப்பட்டு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. மறுநாள் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் கொல்லப்பட்டார். இந்த அரசியல் படுகொலை நிகழ்வு சில தினங்களில் ஜாதி சண்டையாக உருவெடுத்தது. தென் மாவட்டங்கள் ஜாதி கலவரத்தில் பற்றி எரிந்தன. கலவரம் காவல்துறை மூலம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. September 28 முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். திருச்சிராப்பள்ளி மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். இந்த பாதுகாப்பு சட்ட வழக்கு இமானுவேல் சேகரன் கொலையில் தேவர் சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. பின்னர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்காடப்பட்டது. இந்த கொலை வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேவர் மீது போடப்பட்டுள்ளது என்றும், வழக்கின் முடிவில் தேவர் குற்றமற்றவர் நிரபராதி என்றும் 1959 நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவர் 1959 நடைபெற்ற மதுரை நகராட்சி தேர்தலில் மும்முரமானார். இதில் கம்யூனிஸ்டுகள், இந்திய தேசிய குடியரசுக் கட்சி ஆகிய கட்சிகளுடன் இணைந்து ஃபார்வர்ட் கட்சி போட்டியிட்டது. இந்த தேர்தலின் போதுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் உருவானது. இதில் தேவரின் கூட்டணி கட்சிகள் வெற்றி வாகை சூடின. இதுவே தமிழகத்தில் காங்கிரசின் முதல் வீழ்ச்சியாகும். பின்னர் உடல்நலக் குறைவின் காரணமாக தேவர் பொது வாழ்க்கையில் இருந்து சிறிது காலம் விலகி இருக்க நேர்ந்தது. பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் 1963 October 30 அன்று மரணமடைந்தார். ஒரு தேசியவாதியாக முத்துராமலிங்க தேவர் திராவிட கழகம் மற்றும் அதன் வழிக்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றை அவற்றின் பிரிவினைவாதம் மற்றும் முற்போக்கு போன்ற கொள்கைகளுக்காக வெறுத்தார். அதே நேரம் தேவர் லெனினிசம் மார்க்சியம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுபாஷ் சந்திரபோஸ் நம்பிக்கை கொண்ட சோசியலிச கருத்துக்களில் நம்பிக்கை கொண்டவராக தேவர் திகழ்ந்தார். ஆன்மீக ஞானமும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் அவருக்கு தெய்வ திருமகன் என்ற பெயரை பெற்றுத்தந்தன. முத்துராமலிங்க தேவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாளான October 30 தேவர் ஜெயந்தியும் குரு பூஜையும் ஒரே நாளில் அனுசரிக்கப்படுகின்றன. 1995 மத்திய அரசு தேவரை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டது. மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 2014 13 கிலோ எடை கொண்ட தங்க காப்பை முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அர்ப்பணித்தார். தேவரை அவர் சமூகத்து மக்கள் கடவுளாக பார்க்கிறார்கள். இப்போதும் கூட ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் முத்துராமலிங்க தேவரை ஆதிக்க இனத்தின் சின்னமாக எண்ணும் அளவுக்கு அவர் சார்ந்த இனத்தினரால் சித்தரிக்கப்பட்டு விட்டது. தேவர் ஜாதி பாகுபாட்டை ஒழிக்க பாடுபட்டார். ஆனால் தற்போது அவர் பெயரை பயன்படுத்தியே ஜாதி கலவரங்கள் நடைபெறுவது வருத்தம் அளிப்பதாக உள்ளது. உங்களுக்கு இந்த
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.